ஒரு வேலை தர செய்யறியா? செய்யறேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளவு பாப்பா வேணும்? என்ன நானு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு படம். ஆ நல்லா, எல்லாருமே நல்லா சூப்பர் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலி என்டர்டெயின். ஃபேமிலி ஒரு அவருடைய கதை, சீனி ராமசாமி சாருடைய படம். அவருடைய அந்த களம், அந்த வாழ்வியலாக இருக்குது. ஒரு வாழ்வியலான நல்லா பண்ணுங்க சார், நல்லா பண்ணுங்க. புதுமோ ஹீரோ மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். இசை தான் சார் இந்த படத்துக்கு பெரிய பலம். இசை மிகப்பெரிய பலம். கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு. படமும் நல்லாயிருக்கு. ஒரு புதுமுக காமெடி இருக்குது சார், காமெடி இருக்குது. ஒரு குட்டி பிள்ளைன்னு ஒரு சின்ன ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு சார். நல்லா எப்படி பண்ணியிருக்காங்க? இல்லை, எல்லாமே ஆக்டிங் நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு. ஓவரால் ஓகே தான் சார். நல்லா இருக்கு. டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருக்குது. காமெடி ப்ளஸ் சென்டிமெண்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அவர் யூஸ்வலாக நடிக்கிற மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோ நல்லா இருக்கார் சார். லோக்கலாக அந்த கதையோட மேட்ச் ஆகிருக்காரு. நேம் ஞாபகம் இல்லை, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரெண்டு பேருமே, தங்கச்சி அண்ட் ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கலாம். சூப்பர் சார், வேறு லெவல் சார். நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மூவி எல்லாரையுமே அழ வச்சுருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக. இதில் வந்து ஒரு வில்லேஜோட இது தான், நல்லாயிருக்கு படம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. யோகி பாபு சாரும் இதில் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோ கதாநாயகன் செம சூப்பர். ஒரு ஃபேமிலியோட இதை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அழகாக இருக்கும். மியூசிக்கலாம் அப்படின்னா சூப்பர். ஃபேமிலியாக ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்த்தா இன்னும் சூப்பர் லெவல். காமெடியெலாம் எல்லாமே நல்லாயிருக்கு. டைமிங் காமெடி தான், எல்லாமே சூப்பராக இருக்கும். சூப்பர், வெரி நைஸ். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. எல்லாமே கான்செப்ட்லாம் சூப்பராக புதுசாக தான் இருந்தது. அதை வந்து வாக்கு எது வேணால் நடக்கும், அது ஏற்று வாயிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ சூப்பராக நடிச்சிருந்தார் ப்ரோ. பக்கா வந்து ஹீரோ செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. ஆ அவர் செம்மையாக பண்ணியிருந்தார் ப்ரோ. காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா தான் இருக்குது. ஆ ஓவராலாக சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வந்து பார்க்கலாம், ஒர்த்து தான். மியூசிக் சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா தான் இருந்தது. பார்க்குற மாதிரி தான் கம்மியாக இருக்குது. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கலங்க விட்ருக்குறாங்க. படம் சான்ஸே இல்லை. எல்லாம் வாழ்ந்துருக்காங்க, கேரக்டராக வாழ்ந்துருக்குறாங்க. யோகி பாபு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இது வரைக்கும் பார்க்கல. அவர் காமெடி ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்கோம், செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டரும் சார் சான்ஸே இல்லைங்க. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி தாராளமாக பார்க்கலாம். சூப்பர் படம், நல்லா இருக்கு. அதான் சொல்லணே, செகண்ட் ஹாஃபு எஸ் யோசிக்கவே முடியாது. நிறையா திருப்பங்கள் படத்தில் நல்லா இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேரக்டர் மாதிரி, செம்ம ஆக்டிங். அவர் வந்து நீங்கள் ஹீரோ வந்து சான்ஸே கிடையாது. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதாவது படத்தை பார்க்க பார்க்க நம்ம பழைய காலத்துக்கு போயிடுறோம். நம்ம கஷ்டப்பட்டு எப்படி வாழ்ந்தோம், எப்படி அணுகி அதை பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும், அது எப்படி நியாயமான முறையில் இருக்கணுங்கிறத ஒருத்தர் தாழ்ந்து தோண்டித்தனமாக எப்படி இப்படியே இருக்காங்க. இன்றைக்கி அந்த படத்தை அவர் நடிச்சிருக்கிறது வந்து ஆத்மார்த்தம் நடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா அவங்கவுங்க அதாவது யதார்த்தமான நடிப்பு சூப்பராக இருக்கு. அவர் லெவலே வேறு. ஓகே, நல்லா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சாங்ஸ் வந்து சார் படத்தில் உட்காந்து அணிவிச்சா தான் சொல்ல முடியும். அது நம்ம அந்த இப்போ உள்ள ஸ்டண்ட் மாதிரியே இல்லை. நல்லா அருமையாக யதார்த்தமான நடிப்பு. ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணும், அப்போ தான் புரியும். ஓகே சார், நன்றி. சூப்பராக இருக்குங்க. ஒரு பிரதர் சிஸ்டருக்கு, ஒரு பிரதர் வந்து ஒரு சிஸ்டரை எப்படி நல்லா கொண்டு வராரு அப்படின்றது விஷயங்க. அம்மா விட்டு போனாலும் ஒரு பிரதர் மூலமா ஒரு சிஸ்டர் இருந்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. படம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். யோகி பாபு சாரும் நல்லா கான்செப்டைஸ் சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாரு. அவரோட ரோலுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிறதுக்கு படம் சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம்.
நானே இன்னொரு டைம் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்து பார்ப்பேன். படம் நல்லா இருக்குங்க சார். சீனு ராமசாமி சாரோட கதை சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நடிக்கிறதும் கிராமத்து பசங்க எப்படி இருக்கணும் எப்படி நடிக்கிறாங்கங்கிறத கண்டிப்பாக இதில் கொண்டு வந்துட்டார் அவர். அதனால இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஆ அதுதான் சொல்கிறேன், அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாலும் தன்னோட தங்கச்சியையும் அவரும் பொறுப்பாக இருந்து அந்த இது அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி காலத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அந்த பையன் யோசித்து அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறது அந்த ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக ஓடுறது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர் யோகி பாபு சார் ரொம்பவே நல்லா அமைதியாக அந்த படத்தில் அவர் இது இல்லாமல் நல்லா நடிச்சிருக்கிறாரு. அந்த கதாநாயகன் நான் நடித்த பையனும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஃபேமிலியை கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கணும், இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஓகே, தேங்க்யூ.